வணக்கம். நம்ம வந்து அந்த ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம முடி நிறைய இருந்தால் அதுக்குள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இன்னொரு பிரச்சனையை பற்றி நம்ம சொல்லுவோம். அதாவது பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஸ்பைனல் அந்த முதுகுலேயே கீழ்ப்பகுதியில் ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி சிலவங்களுக்கு இருக்கும். அதாவது அதை வந்து டெர்மல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குழி இருந்ததுன்னா அது நார்மல் கிடையாது. அந்த குழி வந்து நமக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஸ்பைனல் கெனால் வரைக்கும் கூட அது எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும்போது அடிக்கடி கீழே விட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டெதரிங் ஆஃப் த கார்டு அப்படின்னு சொல்லுவோம். யூரின் வந்து ஃபோர்ஸாக இருக்காது, ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த டெர்மல் சைனஸ், அந்த குழிங்கிறது வெளிப்பாடு தான், அதுக்குள்ளே ஒரு ட்ராக், சைனஸ் ட்ராக் மாதிரி போய் அது ஸ்பைனல் கெனால் வரைக்கும் கூட போய் அந்த ஸ்பைனல் கார்டை போய் பிடிச்சி இழுத்துட்ருக்கும். அந்த ஸ்பைனல் கார்டை டென்ஷன் கொடுத்துட்ருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க நமக்கு வந்து அதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் அதை நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அது எவ்வளோ தூரம் அந்த பகுதி எந்த இடத்துல போய் அது முடியுது, ஸ்பைனல் கார்டில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எம்ஆர்ஐயில் தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கும் தீர்வு வந்து அறுவை சிகிச்சை தான். இது மருத்துவ மெடிசன் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு நம்ம போய் அந்த டெர்மல் சைனஸ் ட்ராக்டை நம்ம கட் பண்ணி அந்த சைனஸ் ட்ராக்டில் ரிலீஸ் பண்ணணும். முக்கியமாக அந்த ஸ்பைனல் கார்டாக்கும் அந்த டெர்மல் சைனஸ் ட்ராக்டுக்கும் இருக்கிற கம்யூனிகேஷனை கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பைனஸ் வெளியில் ஸ்கின்னில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே உள்ளே போய் ஸ்ப்ரெட் ஆகி அடிக்கடி குழந்தைங்களுக்கு பிரெயின் ஃபீவர் மாதிரி வரும். அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். அதனால தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி தான் இருக்கும். அது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கொடுக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து அதுக்கு வேண்டிய மறுசிகிச்சை வந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.